ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே சூப்பர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி, சிக்கன் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அரை கப் வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் ஒரு ஸ்பூன் இதோடு ஆட் பண்ணிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது நம்ம சிக்கனை மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் சிக்கனை போட்டுடலாம். இதோட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு தயிர் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் நல்லா 1/2 மணி நேரம் ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை ஊற வச்சிடலாம். சிக்கன் அப்படியே ஊறட்டும். நம்ம இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் மைதா மாவை ஆட் பண்ணிருக்கலாம். உப்பு தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இப்போது நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு. இதையும் நம்ம இப்போ மாவோட சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு நம்ம பிணைஞ்சிடலாம். நம்ம எவ்வளோ சாஃப்டாக பிணைகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா மாவை சாஃப்டாக பிணைஞ்சி வச்சிட்டேன். சைடில் எல்லாம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம ஒரு ஈரட்டவலை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கி டபுளாக வர்றதுக்கு 1-2 ஹவர்ஸ் ஆகும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஷவர்மாக்கு கார்லிக் மயோனைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 மிக்ஸி ஜாரில் 2 முட்டை எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடுகை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் இதோட சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். பூண்டு 1-5 பல் சேர்த்துடலாம். இதோட நான் இன்றைக்கி 200 மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் இப்போ பாதி சேர்த்துடலாம். நல்லா பாதி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது திரும்ப மிச்ச ஆயிலை சேர்த்து திரும்பவும் நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு மயோனைஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா திக்காக கிடைக்கும். ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஆயிலையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய கார்லிக் மயோனைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது. இப்போது சிக்கன் நல்லா ஊறியிருக்கு. நம்ம இப்போது ஃப்ரை பண்ணிடலாம் சிக்கனை. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை. ஆயில் ஹீட் ஆனதும் சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா அந்த மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வேகட்டும். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம சாலட் ரெடி பண்ணுறதுக்காக கேரட்டை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். பெப்பர் கொஞ்சம் போட்டுடலாம். கேரட்டோட கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் சாலட்க்கு. இப்போது நம்ம ஷவர்மாவுக்காக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சிக்கனை அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஷவர்மா ரெடி பண்ணிடலாம். ஷவர்மாவுக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வந்திருக்கு. சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம 1 பால் அளவுக்கு மாவு எடுத்து சப்பாத்திக்கல்லை தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணி இதை போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டே ஆயில் ஊற்ற வேணாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி பொங்கி வருது.
இந்த மாதிரி நான் ஷவர்மா போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஷவர்மாவை வச்சு நம்ம இப்போ மயனஸ் அப்ளை பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மயனஸ் எடுத்து இந்த மாதிரி ஷவர்மா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மாதிரி நடுவில் வச்சிடலாம். சிக்கன் வச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஷேலட்டையும் இதில் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ ஷவர்மாவை ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். ஷவர்மாவை ரோல் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரையும் அது மேலே நல்லா ரோல் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா ஷவர்மாவையும் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே நம்ம சிக்கன் ஷவர்மாவில் இருக்குது. நம்ம வீட்டிலையே ஈஸியாக சிக்கன் ஷவர்மா செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.